பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இந்த காணொலியில் நேற்று நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். அந்த காணொலியில் இந்தியாவின் ராஜதந்திரம் இலங்கைக்குள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா என்கின்ற ரீதியில்தான் அந்த கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன். இன்று பல வலைஒலிகள் அதனை மையப்படுத்தி பல தகவல்களை வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. தற்பொழுது இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை சார்ந்த பாதுகாப்பு செயலாளர் இலங்கையில் திடீர் விஜயம் செய்கிறார். அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை அவர் இலங்கையில் இருக்கிறார் என்கின்ற செய்திகள் முன்னெடுத்து வைக்கப்படுகின்றன. ஆனால் இதன் பின்னணியில் பெரிய அழுத்தங்களும் பெரிய வித கருத்துகளும் பேசப்படும் என்கின்ற தகவல்தான் இப்பொழுது பல வட்டாரங்களில் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. காரணம், இந்தியாவை பொறுத்த மட்டில் தற்பொழுது இந்தியா ஆசியா கண்டத்தில் தனக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான களங்களை உருவாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. அதற்கான சூழல்கள் இந்தியாவிற்கு எதிராகவே வெளி நாடுகளில் அமைந்து கொண்டு இருக்கின்றன. ஒரு காலகட்டத்தில் அமெரிக்கா மத ட்ரம்ப் அவர்களுடைய காலகட்டத்தில் அமெரிக்காவும் இந்தியாவும் மிக நெருக்கமாக இருந்தது. எனவே இந்தியாவின் இராணுவத்தோடும் அமெரிக்காவின் இராணுவத்திற்கு பயிற்சி கொடுப்பதற்கான ஒப்பந்தங்கள், அமெரிக்காவில் தயாரிக்கப்படுகின்ற நவீனமான இராணுவ தொடர்பான பொருட்களை இந்தியாவிற்கு கொடுத்து உதவுவது போன்ற பல திட்டங்களை மையப்படுத்தி கருத்துகள் பரிமாறப்பட்டன. இதற்காக பல ஒப்பந்தங்கள் கூட இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே போடப்பட்டன. 2016ஆம் ஆண்டு லெமோ என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமெரிக்கா இராணுவமும் இந்திய இராணுவமும் இணைந்து செயல்படுவதற்கான பல களங்கள் அங்கு பேசப்படுகிறது. அதன் பின்பு 2018ஆம் ஆண்டு கம்சகசா என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை மீண்டும் போடுகிறார்கள். இந்த ஒப்பந்தமும் ஏறக்கூடிய லெமோ ஒப்பந்தத்தை மையப்படுத்திய கருத்துக்களை உள்ளடக்கிய விடயங்களாகவே பயணித்து கொண்டு இருந்தது. அதன் பின்பு 2020ஆம் ஆண்டு பெகா என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை இரு நாடுகளும் இணைந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அதை அங்கீகரிக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்திலும் அவர்கள் குறிப்பிட்டிருந்த கருத்து இராணுவத்திற்குள் ஏற்படுகின்ற பரிமாற்றங்கள், இராணுவ விடயங்களில் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கங்கள், உதவிகள், இவைகளை குறித்து அந்த ஒப்பந்தங்கள் பேசப்பட்டன. ஆனால் ஜோ பிடன் அவர்கள் ஆட்சிக்கு பின்னால் பல மாற்றங்கள் அரங்கேறத் தொடங்கின. தற்பொழுது இந்தியாவின் பிரதமர் அமெரிக்காவிற்கு சென்றுவிட்டு வந்தபொழுது, அதாவது அமெரிக்காவிற்கு அவர் சென்ற பொழுது அவருக்கு ஒரு சரியான ஒரு வரவேற்பு அங்கு கிடைக்கவில்லை என்கின்ற கருத்தை பல ஊடகங்கள் வைத்து கொண்டு இருக்கின்றன. குறிப்பாக ஜோ பிடன் அவர்களும் கமலா ஹாரிஸ் அவர்களும் ஒரு பெரிய வரவேற்பை இந்தியாவின் பிரதமருக்கு கொடுக்கவில்லை. அவர் சிறுபான்மை மக்களுக்கு பெரிய அநீதிகளை செய்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற ரீதியில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்த காரணத்தினால் எந்தவிதமான ஒரு வரவேற்பையோ அல்லது எந்த விதமான மனவிட்டு பேசலையோ அவர்களுக்குள் அரங்கேறவில்லை என்று தான் சொல்லப்படுகிறது. இன்னும் ஆங்கில ஊடகம் ஒன்று சொல்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் கமலா ஹாரிஸ் ஒரு அழுத்தத்தை தான் கொடுத்தார் இந்திய பிரதமரிடம் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் சிறுபான்மையினர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் பெருவாரியாக உங்களுடைய ஆட்சி காலத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன, இவைகளை குறைப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் பாருங்கள், பண்பாடு கலாச்சாரம் போன்றவற்றில் இந்தியா ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய நாடு இதனிடமிருந்து இப்படிப்பட்ட சர்ச்சையான கருத்துகள் வருவது ஏற்புடையதாக இல்லை என்கின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை பதிவிட்டதாக ஒரு ஆங்கில ஊடகம் செய்திகளை வெளியிட்டிருந்தது. அதன் பின்பு இந்தியாவிற்கு இன்னொரு அதிர்ச்சி வைத்தியத்தை அமெரிக்கா கொடுத்தது. அது என்னவென்றால், அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா சேர்ந்து ஆக்சஸ் என்கின்ற ஒரு கூட்டமைப்பை அவர்கள் உருவாக்கினார். இந்த கூட்டமைப்பின் அடிப்படையில் அவர்கள் இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் தங்களுடைய ஆளுகையை நிலைநிறுத்துவதற்கும் சீனா போன்ற நாடுகளின் மேலாதிக்கத்தை தடுப்பதற்கான திட்டங்களை தீட்டுவதற்கும் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த கூட்டமைப்பில் சேர்வதற்கு ஜப்பானும் இந்தியாவும் விரும்பிய பொழுது வெள்ள மாளிகை அதற்கு ஒட்டுமொத்தமாக மறுத்துவிட்டது. அதற்கான பதிலை வெள்ள மாளிகை தெளிவாகவே தெரிவித்து விட்டது. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நான்கு நாடுகளும் இணைந்து குவாட் என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருந்தது. ஆனால் இந்த குவாட் என்கின்ற அமைப்பு
என்ன கோணத்தில் செயல்படுகிறது என்பது இப்பொழுது கேள்விக்குறியாக மாறிவிட்டது. காரணம், இந்தியா இன்னொரு அமெரிக்கா இன்னொரு குழுவை ஆரம்பித்து விட்டது. எனவே குவாட் அமைப்பிற்கான களங்கள் சரியாக அமையுமா என்கின்ற கேள்விக்கணைகள் எழும்ப தொடங்கின. இந்த சூழலில்தான் தாலிபான்களுடைய ஆட்சி ஆப்கானிஸ்தானில் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறார்கள். 20 ஆண்டு காலம் ஆப்கானிஸ்தானோடு மிக நெருக்கமாக இருந்த நாடுகளில் இந்தியா ஒன்று. எனவே ஆப்கானிஸ்தானை வைத்து கொண்டு பாகிஸ்தானுக்கு தன்னால் முடிந்த அழுத்தங்களை இந்தியா கொடுத்து கொண்டு இருந்தது. தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை பிடித்தபொழுது இந்தியாவுடைய கைகள் அங்கு தகர்ந்து விட்டது. இப்பொழுது பாகிஸ்தானும் இந்தியாவிற்கு எதிரான களத்தை கொண்டுள்ள காரணத்தினால் பாகிஸ்தானும் தாலிபான்களும் இணைகின்ற பட்சத்தில், சீனாவின் கையும் ஒன்றிணைகின்ற பட்சத்தில், சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்தியாவிற்கான பாதுகாப்பு அச்சங்கள் எழத் தொடங்கியிருக்கின்றன. குறிப்பாக தீவிரவாத தாக்குதல் நடைபெறத் தொடங்கலாம், அல்லது சீனா இந்தியாவின் எல்லை பகுதிகளில் வாலாட்டத் தொடங்கலாம். அதற்கான களங்கள் இப்பொழுது உருவாகிவிட்டது என்றுதான் எடுத்து சொல்லப்படுகின்றது. இந்த சூழலில் இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டுமென்றால் இந்தியாவிற்கு 2 வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஒரு வாய்ப்பு, இலங்கை தன் கைவசம் இருக்க வேண்டும். இன்னொரு வாய்ப்பு, ஈழத்தமிழர்களுடைய ஆதரவு தனக்காக இருக்க வேண்டும். எனவே இந்த இரண்டும் தன்னை மையப்படுத்தி பயணித்தால் மட்டும்தான் இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு இக்கட்டான சூழலில் இந்தியா தள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே இந்தியா அதற்கான களங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிர்பந்தம் இந்தியாவிற்கு அது தேடாமலே திணிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் வெளிப்பாடாகத்தான் இந்தியாவின் உயர் அதிகாரிகள் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கின்ற இந்த விஜயத்தை குறித்த கருத்துக்களாக இப்பொழுது வெளிவந்து கொண்டு இருக்கின்றன. வருகின்ற இந்தியாவின் உயர் அதிகாரி ஈழ விடயங்களை குறித்தோ தமிழர்கள் நலன்களை குறித்தோ பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கின்ற கேள்விக்கணைகள் வைக்கப்பட்டால் கண்டிப்பாக 50% மேற்பட்டவர்களின் கருத்துகளின்படி பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர் பேசிதான் தீர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதுபோல இலங்கையை தங்களுடைய கைக்குள் கொண்டு வருவதற்கும் சீனாவின் ஆதிக்கத்தை தடுப்பதற்கான களங்களை குறித்து பேசுவதற்கும் தற்பொழுது இதை ஒரு களமாக அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் என்கின்ற கருத்தும் முன்னெடுத்து வைக்கப்படுகிறது. இந்த சூழலில் இன்னொருவருடைய விஜயமும் இங்கு பரபரப்பாக பார்க்கப்பட இருக்கின்றது. சுப்பிரமணிய சுவாமி அவர்கள். சுப்பிரமணிய சுவாமி அவர்களை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் விடுதலை புலிகளை மையப்படுத்தி கருத்துகள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அதற்கு எதிராக வலுவான காரணங்களோடு அல்லது வலுவான ஆதாரங்களோடு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் மீதும் சந்திரசுவாமி அவர்கள் மீதும் வலுவான ஆதாரங்களோடு பலர் குற்றங்களை சுமத்தி கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக காங்கிரஸ் இயக்கத்திலே இருக்கக்கூடிய திருச்சி வேலுசாமி போன்றவர்களெல்லாம் அழுத்தமான பதிவுகளை சுப்பிரமணிய சுவாமியின் மீது வைத்து கொண்டிருக்கின்றார். எனவே ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஒரு அங்கமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இப்பொழுது நவராத்திரி குழுவில் கலந்து கொள்வதற்கும் இலங்கை இராணுவத்தில் நடைபெறுகின்ற அணிவகுப்பில் உரையாற்றுவதற்காக அவர் கொழும்புக்கு வர இருக்கிறார் என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றது. எனவே இந்த செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது ராஜபக்சே அவர்களுடைய குடும்பம் அல்லது ராஜபக்சே அவர்களுடைய ஆட்சி ஏதோ ஒரு சிக்கலில் சிக்கிக்கொண்டு இருக்கின்றது. அந்த சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கோ அல்லது சிக்கலிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு நபர் தேவை என்கின்ற அடையாளத்தில் அவர்கள் சுப்பிரமணிய சுவாமியை அழைக்கிறார்களா என்கின்ற கேள்விக்கணைகளும் இங்கு எழாமல் இல்லை. களங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற நகர்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஈழச் சொந்தங்களை மையப்படுத்திய உலக அரசியல் இயங்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை தான் தற்பொழுது உள்ள உலக அரசியல் முன்னெடுத்து பயணிக்கின்றது. சுப்பிரமணிய சுவாமி அவருடைய வருகையை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒருவேளை அமரர் ராஜீவ்காந்தி அவருடைய கொலை வழக்கில் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு ஏதாவது பங்கு இருக்குமா என்கின்ற சந்தேகங்கள் கூட யூகங்களாக எழும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. களங்கள் எதுவாக பயணித்து கொண்டு இருந்தால் கூட தற்பொழுது உள்ள நகர்வுகள் நமக்கான நகர்வுகளாக மாறுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைத்தான் இப்பொழுதுள்ள களங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கின்றன. காத்திருப்போம். இன்னும் பல நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றியுடன், உங்கள் இன்பா.